மாணவர்களுக்கு வணக்கம். பத்தாம் வகுப்பின் பாடம் ரெண்டு வட்டங்கள் தொடர்கின்றன. கடந்த கிளாஸில் நாம் படித்த கருத்துக்கள் என்ன பாருங்கள். ஒரு வில்லும் அதன் எதிர்வில்லிலும் உருவாகும் கோணங்கள். பச்சை வில், அதன் எதிர்வில் சிகப்பு வில். பச்சை வில்லில் பி என்ற கோணம், எதிர்வில்லில் டி என்ற கோணம். அவற்றின் தொகை கூட்டும்போது பாருங்கள், இந்த ரெண்டு கோணங்களை கூட்டு கொள்ளும் பொழுது 180 என கிடைக்கும். இது நாம் ஏற்கனவே படித்துவிட்டோம். பாருங்கள், அந்த நாணின் இடம் மாறும் பொழுதும் அந்த தொகை மாறுவதில்லை. மேலும் இப்போது பாருங்கள், பிற இரு கோணங்களை குறிப்பிட்டிருக்கிறோம், ஏயும் சியும். அவற்றையும் வில்லிலும் எதிர்வில்லிலும் உருவாகும் கோணங்களாக குறிப்பிடலாம். பாருங்கள், இப்போது பச்சை வில்லில் உருவான கோணம் கோணம் சி, எதிர்வில்லான சிகப்பு வில்லில் உருவாகும் கோணம் கோணம் ஏ. அவற்றின் தொகையும் 180 ஆகத்தான் இருக்கும். பாருங்கள், அந்த நாணின் இடம் மாறும் பொழுதும் அந்த தொகை மாறுவதில்லை. அதாவது ஒரு வில்லிலும் எதிர்வில்லிலும் உருவாகும் கோணங்களின் தொகை எப்போதும் 180 டிகிரியாகத்தான் இருக்கும். இப்போது பாருங்கள், நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வட்டமும் அதில் இரண்டு ஜோடி வில்லிலும் எதிர்வில்லிலும் உருவாகும் கோணங்களாகும். ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே தெரிவது என்ன வடிவம்? அதற்கு 4 பக்கங்கள் இருக்கிறது அல்லவா? அதனால் அது நாற்கரமாகும். அதன் 4 உச்சிகளும் எங்கிருக்கிறது பாருங்கள், ஏ பி சி டி. அந்த 4 உச்சிகளும் அந்த வட்டத்தில் அமைகிறது அல்லவா? அதாவது இந்த நாற்கரத்தினுடைய 4 உச்சிகளும் வட்டத்தில் அமைகிறது. அப்படியெனில் இதில் பியும் டியும், கோணம் பியும் கோணம் டியும் அந்த நாற்கரத்தை பொறுத்தவரை அந்த கோணங்களின் சிறப்பு என்ன? அவை எதிர்கோணங்களாகும். ஏயும் சியுமோ? அவையும் எதிர்கோணங்களாகும். அதாவது கோணம் பியும் கோணம் டியும் ஒரு ஜோடி எதிர்கோணங்கள், கோணம் ஏயும் கோணம் சியும் இன்னொரு ஜோடி எதிர்கோணங்கள். அவற்றின் தொகை பாருங்கள் எவ்வளவாக இருக்கிறது? 180 டிகிரியாக இருக்கிறது. அதாவது ஒரு நாற்கரத்தின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் அமைகிறது எனில் அதன் எதிர்கோணங்களின் தொகை எவ்வளவாகும்? 180 டிகிரி ஆகும். இவ்வாறு உள்ள கோணங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. அது என்ன? கோணங்களின் தொகை 180 எனில் அந்த கோணங்களை மிகை நிரப்பு கோணங்கள் அல்லது மிகை நிரப்பிகள் என கூறுவர். அதாவது ஒரு நாற்கரத்தின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் எனில் அதன் எதிர்கோணங்களின் தொகை 180 டிகிரி என்பதை இந்த கோணங்களின் தொகை 180 எனில் அந்த கோணங்களை மிகை நிரப்பு கோணங்கள் அல்லது மிகை நிரப்பிகள் என சொல்லலாம். அதாவது ஒரு நாற்கரத்தின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் எனில் அதன் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும். மேலும் இதனை இவ்வாறும் கூட சுருக்கி சொல்லலாம், ஒரு நாற்கரத்தின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் எனில் அது வட்ட நாற்கரமாகும். இப்படிப்பட்ட ஒரு நாற்கரத்தினுடைய சிறப்பு பெயர்தான் வட்ட நாற்கரம் என்பது. அதன் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் இருக்கிறது. அப்பொழுது நாம் படித்த இந்த கருத்தை இன்னும் சற்று சுருக்கி ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும் என சொல்லலாம். அப்போது இன்னொரு கேள்வி இங்கு பாருங்கள், ஒரு நாற்கரத்தின் ஏபிசிடி என்ற 4 கோணங்களும் எப்படி இருக்கிறது என்றால் அவற்றின் எதிர்கோணங்களின் தொகை 180 ஆக உள்ளது. அதாவது கோணம் பியும் கோணம் டியும் எதிர்கோணங்கள், அவை கூட்டும் போது 180. இன்னொரு ஜோடி எதிர்கோணங்கள் கோணம் ஏயும் கோணம் சியும், அவற்றை கூட்டும் பொழுதும் 180. பாருங்கள், அப்படியெனில் இதில் ஒரு நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் எனில் அதன் 4 உச்சிகள் வழியாக ஒரு வட்டம் வரைய இயலுமா? இந்த 4 புள்ளிகள் ஏ பி சி டி என்ற 4 உச்சிகள் வழியாக ஒரு வட்டம் வரைய முடியுமா? 3 புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் வரைய முடியும் என ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். நேர்கோட்டில் இல்லாத எந்த 3 புள்ளிகள் வழியாகவும் நாம் வட்டம் வரைய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வட்டம் இப்போ ஏபிசி என்ற புள்ளிகளை சேர்த்து ஒரு வட்டம் வரைந்தால்
டியின் இடம் அந்த வட்டத்தில் அமையுமா? அதுதான் கேள்வி. பாருங்கள், ஏபிசி என்ற புள்ளி வழியாக வட்டம் வரைந்தால் டி அந்த வட்டத்தில் அமையுமா? இதற்கு தீர்வு காண பாருங்கள், இந்த செயல்பாட்டை இப்படி எடுத்துக் கொள்ளலாம். என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது? ஏபிசி வழியாக வட்டம் வரையும் பொழுது அந்த டியின் இடம் வட்டத்துக்குள்ளே இருக்கலாம், வட்டத்துக்கு வெளியே இருக்கலாம், அல்லது வட்டத்திலே இருக்கலாம். இந்த மூணு வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒன்று வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும், அல்லது வட்டத்துக்கு வெளியே இருக்க வேண்டும், அல்லது வட்டத்தில் இருக்க வேண்டும். இதில் ஒவ்வொரு வாய்ப்பாக நாம் பரிசோதிக்கலாம். பாருங்கள், முதலில் வட்டத்துக்குள்ளே. இப்போது பாருங்கள், அந்த நாற்கரத்தில் ஏபிசி வழியாக ஒரு வட்டம் வரைந்துள்ளது. டி என்ற உச்சி வட்டத்துக்குள்ளே அமைகிறது. அப்படியெனில் இந்த பியிலும் டியிலும் உருவான கோணங்களின் சிறப்பு என்ன? அதுதான் நாம் கண்டறிய போகிறோம். பாருங்கள், அதற்காக ஏடியை நீட்டி, பாருங்கள், இந்த ஏடி என்ற பக்கத்தை வெளியே நீட்டி அது வட்டத்தை வெட்டும் புள்ளியையும் அந்த புள்ளியையும் சியையும் இணைத்து ஒரு இரண்டு கோடுகள் நாம் வரைய போகிறோம். பாருங்கள், இவ்வாறு ஏடியை வெளியே நீட்டிக் கொள்கிறோம், அந்த புள்ளியை இ என குறிப்பிட்டு அங்கிருந்து சியையும் இணைக்கிறோம். பாருங்கள், இப்போது இ என்ற ஒரு கோணம் உருவாயிருக்கிறது. இப்போது நமக்கு கிடைத்த இந்த புதிய வடிவம், அதாவது ஏஇசிபி என்பது அதனுடைய நாலு உச்சிகளும் வட்டத்தில் அமைகிறது. அப்படியெனில் அதன் எதிர்கோணங்கள் பியும் ஈயும் கூட்டும்போது எவ்வளவு என்று கிடைக்க வேண்டும்? அவற்றை கூட்டும்போது 180 என்று கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படியெனில் பாருங்கள், இந்த முக்கோணத்தை எடுத்துக்கொள்ளலாம், டிசிஇ என்ற முக்கோணம். அந்த முக்கோணத்தை பொறுத்தவரை இந்த டியில் உருவான கோணம், அதாவது ஏடிசி என்கிற இந்த பச்சை நிற கோணம், அந்த கோணம் என்பது இந்த முக்கோணத்தை பொறுத்தவரை வெளிக்கோணம் அல்லவா? ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்களின் தொகைக்கு சமம் எனப்படுத்தியிருக்கிறோம். அப்படியெனில் இந்த ஏசி ஏடிசி கிடைப்பதற்கு உள்ளெதிர் கோணங்களான இந்த கோணம் இயையும் இங்கு சியில் உருவான கோணம் டிசிஇயையும் கூட்ட வேண்டும். இந்த சிறிய முக்கோணத்தை பொறுத்தவரை அதன் வெளிக்கோணமான இந்த பச்சை நிற கோணம் கிடைப்பதற்கு உள்ளே உள்ள இந்த நீலக்கோணத்தையும் இங்கு சியில் உருவான சிறிய கோணத்தையும் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். இனி இந்த சமன்பாட்டை இப்ப கவனியுங்கள். ஏடிசி கிடைப்பதற்கு இ என்ற கோணத்துடன் ஏதோ ஒரு அளவுள்ள கோணம் கூட்ட வேண்டும் அல்லவா? அப்படியெனில் இந்த ஏடிசியின் அளவு கண்டிப்பாக இயை விட அதிகமாக வேண்டும் அல்லவா? அதாவது ஏடிசி என்பது எப்பவுமே இயை விட அதிகமாகத்தான் இருக்கும். இனி நாம் இந்த சமன்பாட்டை, இந்த ஏடிசி என்பது இயை விட அதிகமாகும் என்ற கருத்தினை முதலில் சொன்ன சமன்பாட்டில் எழுதிக் கொள்ளப் போகிறோம். பாருங்கள், இந்த இயின் இடத்தில் ஏடிசியை வைத்துக் கொள்ளப் போகிறோம். இது இப்போதொரு சமன்பாடு, இது 180 சமம் என சொல்லி இருக்கிறோம். ஆனால் இக்கு பதிலாக அந்த இயை விட சற்று பெரியதான ஏடிசி என்ற கோணத்தை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த ரெண்டு எண்களின் தொகை என்பது 180 விட அதிகமாக வேண்டும் அல்லவா? ஏனென்றால் ஈயாக இருக்கும் போதுதான் அது 180. ஈயை விட சற்று அதிகமானாலும் இந்த சமன்பாடு நிலைகுலையும் அல்லவா? இது ஈ அதிகமாகினதால் நமக்கு இங்கே கிடைக்கும் தொகை என்பது 180 விட அதிகமாக வேண்டும் அல்லவா? அப்படியெனில் இவ்வாறு சொல்லிக் கொள்ளலாம், பி பிளஸ் ஏடிசி என்பது 180 விட அதிகமாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் பாருங்கள், டி என்ற புள்ளி வட்டத்துக்குள்ளே அமைகிறது எனில் கோணம் பியையும் இந்த ஏடிசி என்ற பச்சை கோணத்தையும் கூட்டும் பொழுது கண்டிப்பாக 180 விட அதிகமாக இருக்க வேண்டும். அது வட்டத்துக்குள்ளே இருக்கும் போது நமக்கு கிடைத்த தகவல். பாருங்கள், அதனை இவ்வாறு எழுதி கொள்ளலாம், டி என்ற புள்ளி வட்டத்துக்குள்ளே எனில் அந்த பியிலும் டியிலும் உருவான கோணங்களை கூட்டும் பொழுது 180 விட அதிகமாக இருக்க வேண்டும். இனி இரண்டாவது எடுத்துக்கொள்ளலாம், டி வட்டத்துக்கு வெளியே இருக்கிறது. இப்போது முதலில் வட்டத்துக்குள்ளே என எடுத்துக்கொண்டோம், இப்போது டி வட்டத்துக்கு வெளியே என எடுத்திருக்கிறோம். பாருங்கள், இப்போது இந்த ஏடி என்பது வட்டத்தை செல்லும் வெட்டி செல்லும் இந்த புள்ளியை குறிப்பிட்டு அங்கிருந்து சியையும் இணைக்கிறோம்.
பாருங்கள் இவ்வாறு இந்த புள்ளிக்கு இ என்ற பெயர் கொடுத்து அங்கிருந்து சியை இணைத்து ஒரு கோடு வரைகிறோம். இப்போது நமக்கு பாருங்கள் ஏபிசிஇ என ஒரு நாற்கரம் கிடைத்திருக்கிறது. அந்த நாற்கரத்தின் நாலு உச்சிகளும் வட்டத்தில் அமைகிறது. அப்படி எனில் பியும் இயும் கூட்டும் போது இந்த ரெண்டு பச்சை நிற கோணங்கள் கூட்டும் போது எவ்வளவு என்று கிடைக்க வேண்டும்? அது ரெண்டையும் கூட்டும் போது 180, அதாவது பி பிளஸ் ஏஇசி சமம் 180 என கிடைக்க வேண்டும். கடந்த செயல்பாட்டில் செய்தது போல் இந்த முக்கோணத்தினுடைய வெளிக்கோணமான ஏஇசி கிடைப்பதற்கு உள்ளதிர் கோணங்களான இந்த டி என்ற பச்சை நிற கோணத்தையும் இந்த சியில் உருவான சிறிய கோணத்தையும் கூட்ட வேண்டும் அல்லவா? அதாவது கோணம் டி பிளஸ் கோணம் இசிடி சமம் கோணம் ஏஇசி. இதனுடைய அர்த்தம் இந்த ஏஇசி கிடைப்பதற்கு டி கூட ஒரு சிறிய கோணமான இசிடியை கூட்ட வேண்டும் என்பதுதானே. அதனுடைய அர்த்தம் டி என்பது ஏஇசியை விட சற்று சிறியது எனல்லவா? ஏனென்றால் ஏஇசி கிடைப்பதற்கு டி கூட ஏதோ ஒரு சிறிய அளவு கோணத்தை கூட்ட வேண்டும். அப்படியெனில் கோணம் டி என்பது கண்டிப்பாக ஏஇசி விட சற்று சிறியதாகத்தான் இருக்க வேண்டும். அப்போதானே ஏதோ ஒரு எண்ணை கூட்டும் போது நமக்கு சமம் ஏஇசி என கிடைக்கிறது. அப்படியெனில் இந்த முதல் சமன்பாட்டில் பி பிளஸ் ஏஇசி சமம் 180 என்ற சமன்பாட்டில் இந்த ஏஇசியின் இடத்தில் கோணம் டியை வைத்துக் கொண்டாலோ? பாருங்கள், கோணம் டி என்பது ஏஇசி விட சற்று சிறியதல்லவா? அப்படியெனில் கோணம் பியும் கோணம் டியும் கூட்டும் போது 180 விட சற்று குறைவாக வேண்டும் தானே. ஏனென்றால் ஏஇசி விட சற்று குறைவான கோணம் டியை தான் இங்கு வைத்துக் கொள்ளப் போகிறோம். அப்படியெனில் கோணம் பி பிளஸ் கோணம் டி சற்று குறைவு ஆகும், 180 விட சற்று குறைவாகும். இதனுடைய அர்த்தம் பாருங்கள், இந்த டி என்ற புள்ளி வட்டத்துக்கு வெளியே அமையும் பொழுது இந்த பியில் உருவான கோணத்தையும் இந்த டியில் உருவான கோணத்தையும் கூட்டும் போது அந்த தொகை 180 விட குறைவு ஆகும். உள்ளே இருக்கும்போது 180 விட அதிகமாகும், வெளியே இருக்கும்போது 180 விட குறைவு ஆகும். அதனையும் இரண்டாவது தகவலாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். பாருங்கள், உள்ளேயெனிலும் வெளியேனிலும் இது ரெண்டையும் கண்டுகொண்டோம். இனி அந்த டி வட்டத்தில் அமைகிறது என எடுத்துக்கொள்ளும், அதுதானே மூணாவது வாய்ப்பு. வெளியே அமைவதும் உள்ளே அமைவதும் நாம் செய்து கொண்டோம். அடுத்தது வட்டத்திலே. வட்டத்திலே எனில் பின் ஏற்கனவே நமக்கு தெரிந்தது தானே, பியும் டியும் கூட்டும் போது கண்டிப்பாக எவ்வளவாக இருக்கும்? அது 180 ஆகத்தான் இருக்க வேண்டும். அப்போது நாம் இந்த மூணு வாய்ப்புகளும் எடுத்துக்கொண்டோம். அதில் இந்த 180 ஆகும்போது மட்டும்தான் கண்டிப்பாக அந்த டி என்ற புள்ளி எங்கு அமையும்? அந்த வட்டத்தில் அமையும். அது 180 விட குறைவு எனில் வட்டத்துக்கு வெளியே அமையும், 180 விட கூடுதல் எனில் அந்த டி எனும் புள்ளி வட்டத்துக்கு உள்ளே அமையும். இதனுடைய அர்த்தம் பாருங்கள், ஒரு நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் எனில் அதன் மூன்று உச்சிகள் வழியாக வரையும் வட்டம் நாலாவது உச்சி வழியாக செல்லும். அதாவது ஒரு நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் எனில் அது வட்ட நாற்கரமாகும். இப்போது நாம் படித்துக்கொண்ட கருத்து என்ன? பாருங்கள், ஒரு வட்டம் அதனுள்ளே நாலு புள்ளிகளும் வட்டத்தில் அமையும்படி ஒரு நாற்கரம், அந்த நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் ஒரு ஜோடி ஏயும் சியும், அவற்றை கூட்டும் பொழுது 180, மேலும் இன்னொரு ஜோடி பியும் டியும், அவற்றை கூட்டும் பொழுதும் 180. எனவே ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும். அடுத்ததாக நாம் படித்துக்கொண்டது பாருங்கள், ஒரு நாற்கரம் அதன் எதிர்கோணங்கள் அந்த ஜோடிகளை கூட்டும் பொழுது 180 என கிடைக்கிறது. அப்படியெனில் ஒரு நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளெனில் அதன் மூன்று உச்சிகள் வழியாக ஒரு வட்டம் வரைந்தால் அந்த வட்டம் நாலாவது உச்சி வழியாகவும் செல்லும். அதாவது ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும், ஒரு நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளெனில் அது வட்ட நாற்கரமாகும். இது ஒரு கருத்தும் அதனுடைய எதிர்மறை. ஒரு நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும், ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் எப்போதும் மிகை நிரப்பிகளாகும். அந்த நாற்கரம் வட்ட நாற்கரம் என தெரிந்து கொண்டால் அதன் எந்த ஜோடி எதிர்கோணங்கள் எடுத்தாலும் அவற்றின் தொகை 180 ஆகும். மேலும் ஏதோ எந்த ஒரு நாற்கரத்தினுடையும் ஒரு ஜோடி எதிர்கோணமாவது கூட்டும் போது 180, அதாவது மிகை நிரப்பிகள் என கிடைத்தால்
அந்த நாற்கரத்தின் நாலு உச்சிகள் வழியாகவும் ஒரு வட்டம் வரைய முடியும், அல்லது அந்த நாற்கரத்தை வட்ட நாற்கரம் என சொல்லிக் கொள்ளலாம். இதுதான் இந்த கருத்தும் அதனுடைய எதிர்மறையும். இது இந்த பாடத்தில் நாம் படித்துக் கொள்ளும் அடுத்த கருத்துக்கள். நோட்டு புத்தகத்தில் எழுதிக்கொள். நாம் படித்த நாற்கரங்களில் எவையெல்லாம் வட்ட நாற்கரங்கள்? சோதித்து பார்க்கலாம். பாருங்கள், செவ்வகம். செவ்வகம் ஒரு வட்ட நாற்கரம் ஆகுமா? அந்த செவ்வகத்தை எடுத்து ஒரு வட்டத்துக்குள்ளே வைத்து பார்க்கலாம். பாருங்கள், செவ்வகம் ஒரு வட்ட நாற்கரம் ஆகும். அதனுடைய நாலு உச்சிகள் பாருங்கள், எத்தனை டிகிரி? நாலுமே செங்கோணங்கள் அல்லவா? அப்படியெனில் கண்டிப்பாக அதன் எதிர்கோணங்களின் தொகை எவ்வளவாக இருக்க வேண்டும்? அது 180 இருக்க வேண்டும். எனவே ஒரு செவ்வகம் வட்ட நாற்கரம் தான். அடுத்தது பாருங்கள், ஒரு சதுரம் எடுத்துக்கொள்ளலாம். சதுரத்தினுடைய நாலு கோணங்களும் 180, எனவே கண்டிப்பாக சதுரம் எப்படி இருக்க வேண்டும்? அது ஒரு வட்ட நாற்கரமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவற்றின் எதிர்கோணங்களின் தொகை 180 ஆகும். எனவே சதுரமும் வட்ட நாற்கரம் தான். இணைகரமும் பாருங்கள், ஒரு இணைகரம். இணைகரம் வட்ட நாற்கரம் இல்லை, ஏனென்றால் அவற்றின் எதிர்கோணங்கள் சமம்தான் ஆகும். கூட்டும் போது 180 கிடைக்க வேண்டும் என்பதில்லை. அது 180 கிடைக்கிறது எனில் அது என்ன வடிவமாக மாறும்? அது செவ்வகமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அது 180 என கிடைக்கும். அதாவது செவ்வகம் அல்லாத எந்த இணைகரமும் வட்ட நாற்கரம் இல்லை என்ற அர்த்தம். செவ்வகம் அல்லாத எந்த இணைகரமும், இது ஒரு செவ்வகமாகிறது எனில் அது இணைகரமும் கூட. ஏனென்றால் இணைகரம் என்றால் எதிர்பக்கங்கள் இணையாக இருந்தால் மட்டும் போதும். செவ்வகத்திலையும் அந்த எதிர்பக்கங்கள் இணைதான். ஆனால் செவ்வகத்தை இணைகரம் என்று கூறுவதில்லை. ஒரு இணைகரம் என்றால் அது செவ்வகம் அல்லாத இணைகரம், அதன் எதிர்கோணங்கள் சமம்தானா? கூட்டும் போது 180 கிடைக்க வேண்டும் என்பதில்லை. பாருங்கள், அடுத்தது இருசம பக்க சரிவகம். பாருங்கள், இது ஒரு இருசம பக்க சரிவகம். அந்த சரிவகத்தினுடைய இணை அல்லாத ரெண்டு பக்கங்களும் சமமாக இருக்கிறது. பாருங்கள், இவ்வாறு இது வட்ட நாற்கரம் ஆகுமா என்று சோதித்து பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு வட்ட நாற்கரம் தான். அந்த இணையில்லாத பக்கங்கள் எவ்வளவாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு இருசம பக்க சரிவகம் வட்ட நாற்கரம் தான். அப்படி எனில் இருசம பக்கம் அல்லாத சரிவகமும் அது வட்ட நாற்கரம் ஆகுமா? அதையும் சோதித்து பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு இருசம பக்க சரிவகம். அதனை சற்று சாய்த்து இருசம பக்கம் அல்லாத சரிவகம் ஆக்கி இருக்கிறோம். அதனை இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே வைத்து பார்க்கலாம். பாருங்கள், நாலாவது உச்சி வழியாக அது செல்வதில்லை. இருசம பக்கம் அல்லாத சரிவகம் வட்ட நாற்கரம் இல்லை. பாருங்கள், அந்த சமம் இல்லை என்றால் அது வட்ட நாற்கரம் இல்லை. ஆனால் அது சமம் ஆகும் பொழுது என்னவாகும் என்று பாருங்கள். இப்பொழுது அது சமம், அது வட்ட நாற்கரம் ஆகிறது. பாருங்கள், அதனுடைய பக்கங்கள் பாருங்கள், 3.35, 3.35. அது சமம் அல்லாத போது அது வட்ட நாற்கரம் இல்லை. அதாவது ஒரு சரிவகம் இருசம பக்கம் இல்லை என்றால் அது வட்ட நாற்கரம் கிடையாது. அது சரிவகம் இருசம பக்கம் ஆகும் பொழுது பாருங்கள், அது வட்ட நாற்கரம் ஆகும். இதை நிரூபித்துக் கொள்ளலாம். பாருங்கள், இவ்வாறு அதனுடைய நிரூபணம். பாருங்கள், அந்த இருசம பக்க சரிவகத்துக்கு ABCD என பெயர் கொடுத்திருக்கிறோம். கோணம் A-யும் கோணம் B-யும் சமம், அது இருசம பக்க சரிவகத்தின் ஒரு சிறப்பு. மேலும் கோணம் D சமம் கோணம் C, ABயும் CDயும் இணையான பக்கங்கள். அந்த இணை பக்கங்களை AD என்ற ஒரு கோடு வெட்டும் பொழுது
அந்த உள்ளே உருவாகக்கூடிய இரண்டு கோணங்கள் தான் கோணம் ஏயும் கோணம் டியும். அவற்றுக்கு உள் சமீப கோணங்கள் என்று பெயர். அதனால் அவற்றின் தொகை 180 டிகிரி ஆகும். இதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இரண்டு இணையான கோடுகளை ஒரு கோடு வெட்டும் பொழுது அந்த வெட்டும் கோட்டிற்கு ஒரே பாகத்திலையும் இந்த கோடுகளுக்கு உள்ளேயும் வரக்கூடிய கோணங்களைத்தான் உள் சமீப கோணங்கள் என சொல்லுவார்கள். அந்த கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும் என சிறிய கிளாஸில் நாம் படித்திருக்கிறோம். அதாவது கோணம் ஏயும் கோணம் டியும் கூட்டும் போது அது 180 டிகிரி என கிடைக்கும். இங்கு கோணம் ஏ சமம் கோணம் பி ஆகும் அல்லவா? அப்படி எனில் கோணம் ஏ பிளஸ் கோணம் டி சமம் 180 என்பதை ஏக்கு பதிலாக பி என எழுதிக் கொள்ளலாம். அதாவது கோணம் பி பிளஸ் கோணம் டி சமம் 180 என எழுதிக் கொள்ளலாம். பாருங்கள், கோணம் பி பிளஸ் கோணம் டி சமம் 180. இந்த கோணம் பியும் கோணம் டியும் எதிர்கோணங்கள் அல்லவா? எதிர்கோணங்கள் 180 டிகிரி ஆனால் அந்த நாற்கரம் எப்படிப்பட்ட நாற்கரம் ஆகும்? அது வட்ட நாற்கரம் ஆகும். அதாவது எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆனதால் ஒரு இருசமபக்க சரிவகம் எப்பொழுதுமே ஒரு வட்ட நாற்கரமாக மாறும். பாருங்கள் இனி ஒரு கேள்வி. ஒரு வட்ட நாற்கரத்தின் எந்த உச்சியிலும் உள்ள வெளிக்கோணம் எதிர் உச்சியில் உள்ள உட்கோணத்தின் தொகைக்கு சமம் என நிறுவுக. பாருங்கள், ஒரு வட்டம் வரைந்திருக்கிறோம். அதில் ஏபிசிடி எனும் ஒரு நாற்கரம், அது வட்ட நாற்கரம். அதன் எந்த உச்சியிலும் உள்ள வெளிக்கோணம், ஒரு உச்சியில் ஒரு வெளிக்கோணத்தை வரைந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏபியை வெளியை நீட்டி அங்கே ஒரு வெளிக்கோணத்தை வரைந்து கொண்டிருக்கிறோம். அங்கு பச்சையாக தெரிவது வெளிக்கோணம். அதே உச்சியிலுள்ள உட்கோணம் தான் நீலையாக தெரிகிறது. மேலும் எதிர் உச்சியில் உள்ள கோணம், அதனை உள்ளதிர் கோணம் என சுருக்கமாக சொல்லலாம், அது சிகப்பு. இங்கு வெளிக்கோணம் உள்ளதிர் கோணத்தின் உள்ளதிர் கோணத்திற்கு சமம் என நிறுவ வேண்டும். அதாவது பச்சை நிற கோணம் சிகப்பு நிற கோணத்திற்கு சமம் என நிறுவ வேண்டும். பாருங்கள், வெளிக்கோணம் சிபிஎஃப் சமம் எக்ஸ் டிகிரி என எடுத்துக்கொள்கிறோம். இந்த பச்சை நிற கோணத்துக்கு எக்ஸ் டிகிரி என எடுத்திருக்கிறோம். அதில் உட்கோணம் கிடைப்பதற்கு இந்த ரெண்டு கோணங்கள் வரை ஜோடிகள் அல்லவா? ஒரே வரையில் உள்ள ரெண்டு கோணங்கள் தான். அவற்றின் தொகை 180 ஆக வேண்டும். அப்போது உட்கோணம் கிடைப்பதற்கு 180 வெளிக்கோணமான எக்ஸை கழிக்க வேண்டும், 180 - எக்ஸ். ஆனால் இது ஒரு வட்ட நாற்கரம் அல்லவா? அப்போது அதன் எதிர்கோணங்களின் தொகை எவ்வளவாக இருக்க வேண்டும்? அதுவும் 180 இருக்க வேண்டும் தானே. அப்படியெனில் இந்த சிபிஏ, அதாவது இந்த உட்கோணம் சிடிஏ என்ற சிகப்பு கோணமும் கூட்டினால் எவ்வளவு என்று கிடைக்க வேண்டும்? 180 என கிடைக்க வேண்டும். அதில் நாம் நமக்கு தெரிந்த இந்த பி என்ற நீலை நிற கோணத்தின் அளவை கொடுக்கும் பொழுது 180 - எக்ஸ் பிளஸ் கோணம் சிடிஏ சமம் 180 என கிடைக்கும். அதிலிருந்து கோணம் சிடிஏ சமம் எக்ஸ் என எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த 180 180 ரெண்டு பக்கத்திலையும் இருக்கு. இந்த -எக்ஸ் வலது பக்கத்துக்கு போகும் போது +எக்ஸ் ஆக மாறும். அதாவது எந்த ஒரு வட்ட நாற்கரத்தின் வெளிக்கோணம் உள்ளதிர் கோணத்திற்கு சமம் என சொல்லலாம். இது நிரூபணம். இனி இப்பகுதியில் வரும் இன்னொரு கேள்வியை பார்ப்போம். படத்தில் ஏபிசிடி என்ற நாற்கரத்தின் அடுத்துள்ள கோணங்களின் சமவெட்டிகளை ஒன்றுக்கொன்று வெட்டி செல்லும் புள்ளிகள் PQRS. PQRS ஒரு வட்ட நாற்கரம் என நிறுவுக. படத்தில் ஏபிசிடி எனும் ஒரு பெரிய நாற்கரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கோணத்தினிடையும் இருசமவெட்டிகள் வரையப்பட்டிருக்கு பச்சை நிறத்தில். ஏயில் ஒரு இருசமவெட்டி, பியில் ஒரு இருசமவெட்டி, சியில் ஒன்று, டியில் ஒன்று. அடுத்தடுத்துள்ள இருசமவெட்டிகள் வெட்டி செல்லும் புள்ளிகளை ஏயிலையும் பியிலையும் உள்ள இருசமவெட்டிகள் வெட்டி செல்லும் புள்ளியை ஆர் என குறிப்பிட்டிருக்கிறோம். பியிலும் சியிலும் உள்ளது கியூவில் வெட்டி செல்கிறது. சியிலும் டியிலும் உள்ளது பியில் வெட்டி செல்கிறது. டியிலும் ஏயிலும் உள்ளது எஸ்ஸில் வெட்டி செல்கிறது. அந்த PQRS என 4 புள்ளிகளை குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த 4 புள்ளிகளை சேர்த்து ஒரு நாற்கரம் வரைந்தால் அது வட்ட நாற்கரம் என நிறுவுக. அதாவது அந்த 4 புள்ளிகள் வழியாகவும் ஒரு
வட்டம் வரைய முடியும் என நிறுவ வேண்டும். ஒரு நாற்கரம் வட்ட நாற்கரமாவது எப்போ? அதனுடைய எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும் போதுதான். அதாவது ஒரு ஜோடி எதிர்கோணமாவது மிகை நிரப்பிகளானால் அது வட்டநாற்கரமாக மாறும். பாருங்கள், இந்த படத்தில் இந்த கணக்கில் நாம் நிரூபிக்க வேண்டியது என்ன? PQRS ஒரு வட்டநாற்கரம் என நிரூபிக்க வேண்டும். அதற்காக அதனுடைய இரண்டு கோணங்கள் மிகை நிரப்பிகள் என நிரூபித்தால் போதும். PQRS என்பதில் எதிர்கோணங்களான, பாருங்கள், பியிலும் ஆறிலும் உள்ள கோணங்கள் அல்லது எஸ்ஸிலும் கியூவிலும் உள்ள கோணங்கள், இவை மிகை நிரப்பிகள் என நிரூபித்தால் போதும். எப்படி நிரூபிப்பது? பாருங்கள் படம். ஒவ்வொரு உச்சியிலையும் உள்ள இருசமவெட்டிகள், கோணங்களின் இருசமவெட்டிகள் வரையப்பட்டிருக்கு. பாருங்கள், அதனுடைய நாலு கோணங்களை ஏ டிகிரி, பி டிகிரி, சி டிகிரி என குறிப்பிட்டிருக்கிறோம். ஏ என்ற உச்சியிலுள்ள கோணத்தின் அளவு ஏ டிகிரி, பி என்ற உச்சியிலுள்ள கோணத்தின் அளவு பி டிகிரி, அதன் இருசமவெட்டி வரையப்பட்டிருக்கு. ஏயின் இருசமவெட்டி வரையப்பட்டிருக்கு. அதேபோல் சியிலுள்ள கோணம் சி டிகிரி, அதன் இருசமவெட்டி. அந்த இருசமவெட்டி அந்த கோணத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும். அதேபோல் தான் கோணம் டியும், அதில் டி டிகிரி என குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போது பாருங்கள், இந்த முக்கோணத்தை எடுத்துக்கொண்டால் ஏ எஸ் டி என்ற முக்கோணம், அந்த முக்கோணத்தினுடைய கோணங்கள் பாருங்கள், ஏயில் உருவான கோணம் அது எத்தனை டிகிரி? நாற்கரம் ஏபிசிடியின் ஏயில் உருவான கோணத்தின் அளவு ஏ டிகிரி ஆகும். அதனை ஒரு இருசம வெட்டி தான் வெட்டி செல்கிறது. அப்பொழுது இந்த முக்கோணத்தில் ஏயில் உருவான கோணம் எத்தனை டிகிரி? அதனுடைய பாதிதானே, அதாவது ஏ பை ரெண்டு, ஏ டிகிரி பை ரெண்டு. அதேபோல் டியில் உருவான கோணம் எத்தனை டிகிரி? நாற்கரத்தில் டியில் உருவான கோணம் டி டிகிரி ஆகும். அதனுடைய பாதிதான இந்த டியில் உருவான கோணம், முக்கோணத்தினுடைய டியில் உருவான கோணம், அது டி பை ரெண்டு. அப்படியெனில் இதன் மூணாவது கோணமான எஸ்ஸில் உருவான கோணம் எத்தனை டிகிரி? பாருங்கள், ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்கள், இந்த சிகப்பு கோணம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மூணு கோணங்களும் கூட்டினால் எத்தனை டிகிரி என கிடைக்க வேண்டும்? அது 180 டிகிரி என கிடைக்க வேண்டும். அப்படியெனில் இந்த சிகப்பு கோணம் எத்தனை டிகிரி? அது கிடைப்பதற்கு மற்ற இரு கோணங்களையும் கூட்டி அதை 180 கழிக்க வேண்டும். அதாவது 180 கழித்தல் ஏ பிளஸ் டி பை ரெண்டு, ஏயோட பாதியும் டியோட பாதியும், அதாவது ஏயும் டியும் கூட்டி அதோட பாதி. இந்த சிகப்பு கோணம் என்பது ஏ பிளஸ் 180 மைனஸ் ஏ பிளஸ் டி பை ரெண்டு ஆகும். பாருங்கள், இந்த சிகப்பு கோணம் இந்த முக்கோணத்தினுடைய கோணம் மட்டுமல்ல, இதனுடைய எதிர்கோணமான அந்த PQRS என்ற நாற்கரத்தின் கோணமும் கூட. அது ரெண்டும் சமம்தானே, ஏனென்றால் அவை எப்படிப்பட்ட கோணங்கள்? இந்த சிகப்பு கோணமும் அந்த நாற்கரத்துக்குள்ளே வரக்கூடிய கோணமும், இது ரெண்டும் எப்படிப்பட்ட கோணங்கள்? அவை ரெண்டும் எதிர்கோணங்கள் ஆகும். அப்படியானால் நாற்கரம் PQRS-னுடைய எஸ்ஸில் உருவான கோணம் எத்தனை டிகிரி ஆகும்? கோணம் எஸ் சமம் 180 மைனஸ் ஏ பிளஸ் டி பை ரெண்டு, அதே ஏஎஸ்டி தான். முக்கோணத்தில் வரும் இந்த சிகப்பு கோணம் தான் நாற்கரத்தில் எஸ்ஸில் உருவான கோணம். இனி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது கியூவில் உருவான கோணமாகும். அது கண்டுபிடிப்பதற்காக இந்த முக்கோணத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பாருங்கள், பிஸ் கியூசி என்ற முக்கோணம், அதில் இந்த பியில் உருவான கோணம் எத்தனை டிகிரி, சியில் உருவான கோணம் எத்தனை டிகிரி? பாருங்கள், பெரிய நாற்கரம் ஏபிசிடியில் பியில் உருவான கோணம் பி டிகிரி ஆகும். அதனுடைய இருசமவெட்டி தான் இங்கு வரையப்பட்டிருக்கு. அப்போது அந்த இருசமவெட்டி அந்த கோணத்தை இரண்டு சமபாகங்களாக பிரிக்கணுமே, அதனால் இந்த முக்கோணத்தில் இந்த கோணம் எத்தனை டிகிரி? பியில் உருவான கோணம் அது பியினுடைய பாதி. அதே போல் சியில் உருவான கோணமோ அது சியினுடைய பாதி. எனவே அந்த முக்கோணத்தில் பிற இரு கோணங்கள் பி பை ரெண்டு, சி பை ரெண்டு. அப்படியெனில் அதனுடைய மூன்றாவது கோணம் எத்தனை டிகிரி? இந்த சிகப்பு கோணம் பிக்யூசி. அது கிடைப்பதற்கு இந்த சி பை ரெண்டும் பி பை ரெண்டையும் கூட்டி அதை மொத்த தொகையான 180 கழிக்க வேண்டும். அதே கோணம் தானே இந்த பிற உள்ளே இருக்கக்கூடிய PQRS என்ற நாற்கரத்தினுடைய கியூவில் உருவான கோணமும். அப்படியெனில் கோணம்
பிக்யூஆர்சம் கோணம் கியூ, அந்த நாற்கரம் பிக்யூஆர்எஸ் இல் கோணம் கியூ சமம் இதே 180 மைனஸ் பி பிளஸ் சி பை 2 தான். இப்போது நமக்கு பாருங்கள், இந்த பிக்யூஆர்எஸினுடைய இரண்டு எதிர்கோணங்கள் கிடைத்துள்ளது. அவற்றை கூட்டும் போது எவ்வளவு என்று கிடைத்தால் அது ஒரு வட்ட நாற்கரம் ஆகும். ஆம், அவற்றை கூட்டும் போது 180 என கிடைக்க வேண்டும். பார்க்கலாம், பாருங்கள், அந்த ரெண்டு கோணங்களை கூட்டி பார்க்கலாம். எஸ் என்ற கோணத்தையும் கியூ என்ற கோணத்தையும் கூட்டிக் கொள்கிறோம். அதாவது 180 மைனஸ் ஏ பிளஸ் டி பை 2 180 மைனஸ் பி பிளஸ் சி பை 2 கூட்ட வேண்டும். பாருங்கள், இப்படி கூட்டும் பொழுது ஒரு 180 இங்கு ஒரு 180 கூட்டும் போது 360. ஏ பிளஸ் பி டி பை 2 கழிக்கிறோம், பி பிளஸ் டி பை 2 கழிக்கிறோம். அதாவது ஏ பிளஸ் டியும் பி பிளஸ் சியும் மொத்தமாக கூட்டிட்டு அதோட பாதியை கழித்தால் போதும். பாருங்கள், 360 கழித்தல் ஏ பிளஸ் டி பிளஸ் பி பிளஸ் சி அதோட பாதி. இந்த ஏ பிளஸ் டி பிளஸ் பி பிளஸ் சி என்பது என்ன? அது இந்த நாற்கரத்தினுடைய 4 கோணங்கள் அல்லவா? பெரிய நாற்கரம் ஏபிசிடி 4 கோணங்கள், அவற்றை கூட்டும் போது எவ்வளவு என்று கிடைக்கும்? ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களையும் கூட்டினால் அது 360 ஆகும். அதனால் 360 மைனஸ் 360 பாதி, 360 பாதி எத்தனை? 180. அப்போ 360 மைனஸ் 180 அது எத்தனை? 180. எனவே இந்த எஸ் இல் உருவான கோணமும் கியூவில் உருவான கோணமும் கூட்டும் போது எவ்வளவு என்று கிடைக்கிறது? 180. அப்படிப்பட்ட கோணங்களுக்கு மிகை நிரப்பிகள் என்று பெயர். அப்படி எனில் இந்த பிக்யூஆர்எஸ் என்ற நாற்கரம் எப்படிப்பட்ட நாற்கரமாகும்? அது ஒரு வட்ட நாற்கரமாகும். நாம் நிரூபிக்க வேண்டியது நிரூபித்தாகிவிட்டது. இந்த கணக்கை எழுதிக் கொள்ளுங்கள், நிரூபணத்தையும் எழுதிக் கொள்ளுங்கள். இதேபோல் இந்த பகுதியில் வரும் பிற கேள்விகளையும் செய்து அதை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.